தக்கலை அருகே வாடிக்கையாளர்களின் சிறு சேமிப்பு பணத்தை தபால் நிலையத்தில் செலுத்தாமல் கையாடல் செய்த பெண் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முழகுமூடு கூனிமாவளை பகுதியைச் சேர்ந்தவர் மரிய புரோன்ஸ். இவருடைய மனைவி ஜோஸ்பின் கிறிஸ்டி, வயது 54. இவர் முழகுமூடு கிளை தபால் நிலையத்தில் சிறு சேமிப்பு முகவராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2017 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் சிறு சேமிப்பில் சேர்ந்த வாடிக்கையாளர்களிடமிருந்து மாதந்தோறும் வசூல் செய்யும் பணத்தை தபால் நிலையத்தில் செலுத்தாமல் இருந்து வந்துள்ளார். அதே சமயத்தில் பணம் செலுத்தியதாக வாடிக்கையாளரின் கணக்கு புத்தகத்தில் அவரை வரவு வைத்து தபால் நிலைய முத்திரையையும் திருட்டு தனமாக பதிவு செய்து கொடுத்துள்ளார். இதனால் யாருக்கும் சந்தேகம் எழவில்லை. இந்த நிலையில் சமீபத்தில் வாடிக்கையாளர்கள் சிலர் அத்தியாவசிய தேவைக்கு தபால் நிலையத்தில் சேமித்த பணத்தை எடுக்க சென்றபோது அவர்கள் கொண்டு சென்ற சிறு சேமிப்பு புத்தகத்தில் இருக்கும் வரவிற்கும் தபால் நிலையத்தில் உள்ள வரவிற்கும் வித்தியாசம் இருந்துள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்த தபால் நிலைய அலுவலர் சம்பந்தப்பட்ட சிறு சேமிப்பு முகவரான ஜோஸ்பின் கிறிஸ்டியிடம் கேட்டபோது அது குறித்து தனக்கு தெரியாது என கூறியுள்ளார். இதனையடுத்து உயர் அதிகாரிகள் தவறு நடந்த காலகட்டத்தில் உள்ள வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்ய உத்தரவிட்டனர். இந்த தணிக்கையின் போது 77,129 ரூபாய் கையாடல் செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தக்கலை தபால் நிலைய உதவி கோட்ட கண்காணிப்பாளர் தக்கலை போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜோஸ்பின் கிறிஸ்டியை கைது செய்தனர். பின்னர் பத்மநாபபுரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவரை தக்கலை பெண்கள் சிறையில் அடைத்தனர்.